ஒரு தாக்குதல் வந்து ஒரு அமைப்பை தூண்டி நீங்களாம் பார்த்துட்டு இருக்கீங்களா இன்னும் ஜோலியை முடிச்சிருங்க அண்ணா, அது என்ன அர்த்தம்? உன் மேலே நான் வந்து குண்டு வீசுவேன் அப்படின்னு சொல்லி அவன் யார் மேலே வீசுறேன்னு சொன்னாரோ அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா டெஃபினட் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அதில் இல்லை இல்லை எந்த தயக்கமும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னதான் அது எந்த அளவுக்கு வந்து அவருடைய அந்த பேச்சினுடைய தாக்கம் இருக்கணும். ஒரு பேச்சினுடைய இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேன். அது அவங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வன்முறையை தூண்டுற வகையிலையோ அது வந்து பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பொதுவான பேச்சாக இருக்கலாம். ஆனால் இல்லை பொதுவான பேச்சாக இருக்கலாம். ஆனால் இது நெல்லைக்கண்ணனுடைய பேச்சு என்பது குறிப்பிட்டு பாரத பிரதமரையும் திரு அமித்ஷாவையும் ஒரு ஒரு பர்சனலாக குறிப்பிடுறாரு அவர். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து குறிப்பிடலையே. ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்டு பண்ணால் நிச்சயமாக வந்து கைது நடவடிக்கை இருக்கும். அதில் வந்து எந்த வித மாறுபட்ட கருத்தும் இல்லை. இப்போது கம்ப்ளைண்ட்டே கூட வந்து பிஜேபி தானே கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பிஜேபி கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே தான் ஆக்ஷன் எடுத்துருக்கோம். இல்லை பிஜேபி கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே தான் ஆக்ஷன் எடுத்துருக்கோம். அடுத்தது இல்லை எங்களை பொறுத்தவரையில் சரி, ஒரு நபரை வந்து நான் அவனை விடமாட்டேன் கொலை செஞ்சுருவேன் அப்படின்னாக்கா அவரை வந்து சும்மா கை செய்யாமல் வேடிக்கை பார்த்துக்க முடியும். ஆனால் பொத்தாம் பொதுவாக பேசுறது என்பது வந்து அது எப்படி வந்து கை செய்ய முடியாது? அது வந்து அந்த வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒரு தாக்குதல் வந்து ஒரு அமைப்பை தூண்டி நீங்களாம் பார்த்துட்டு இருக்கீங்களா இன்னும் ஜோலியை முடிச்சிருங்கண்ணா, அது என்ன அர்த்தம்? அது அப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கும் உள்துறை அமைச்சரையும் வந்து ஒரு அமைப்பை தூண்டி விட்டு வன்முறை தூண்டி விட்டு அதன் மூலம் பண்ணால் அது தப்பு இல்லையாது. அதே வந்து உன் மேலே நான் வந்து குண்டு வீசுவேன் அப்படின்னு சொல்லி அவன் யார் மேலே வீசுறேன்னு சொன்னாரோ அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா டெஃபினட் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அதில் இல்லை இப்போ அதாவது வந்து ஏற்கனவே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, போலீஸ் வந்து விசாரணையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அடுத்தது இல்லை இப்போ ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 நிமிடம் வந்து சிஏ கூப்பிட்டு தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ தேசிய மக்கள் தொகை முன்னாடி வந்து சென்சஸ் எடுத்தாங்க. ஆனால் தேசிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2010 அன்றைக்கி வந்து திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அந்த பதிவேடு துவக்கப்பட்டது. சரி, இப்போது இந்தியாவில் வந்து யாருக்குமே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அது திட்டவட்டமாக வந்து மத்திய அரசும் சொல்லியிருக்கு, மாநில அரசும் சொல்லியிருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு அரசியல் ஆதாயத்தோட இப்போ நேற்று கூட நம்முடைய சென்னை மாநகர காவல் ஆணையர் எந்த அளவுக்கு வந்து இந்த கோலம் போடுகின்ற அந்த போட்டியில் வந்து கைது செய்யப்பட்ட திருமதி காயத்ரி அவர்கள் கோலம் யாரோ வேணால் போடலாம் ஜனநாயகத்தில், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தர் வீட்டு முன்னாடி அவங்க பர்மிஷன் இல்லாமல் போய் போட்ட கோலத்தில் வந்து சிஏஏ வேண்டாம் சொல்லிட்டு எழுதுறது அது வந்து ஒரு உரிமை மீறி செய்யலாம் இல்லையா? சரி, அந்த அடிப்படையில் தான் வந்து அந்த வீட்டின் உரிமையாளர் புகார் கொடுத்த அடிப்படையில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. சரி, கைது செய்யப்பட்ட ஆனால் அந்த பெண்ணுக்கு பாகிஸ்தானோட தொடர்பு என்பது தான் நேற்று தான் தெரியும். ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒரு தேசத்துக்கு எதிராக இங்கே இந்தியாவில் இருந்து கொண்டு ஒரு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுது என்பது நிச்சயமாக அந்த தேச துரோக செயல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். வந்து அது குறித்து வந்து காவல்துறை வந்து விசாரணை பண்ணுறது சொல்லியிருக்காது. இப்போ அந்த பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷனோட அவங்க தொடர்பு இருக்கிறது, அப்புறம் அந்த பைட்ஸ் ஃபார் ஆல்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுடைய முகநூலையே வந்து அதை பதிவிட்டுருக்காங்கன்னா ஸோ இதை வந்து போலீஸ் விசாரிக்கிறது. சார் ரெண்டு விஷயம் பாரு, இன்டோர் அவுட்டோர் இருக்குது, இன் கேமரா அவுட் சைட் கேமரான்னு இருக்குது, இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, இப்போ இதெல்லாம் வந்து ஓப்பன் கேமரா ப்ரொசீடிங்ஸு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் கேமரா ப்ரொசீடிங்ஸில் சொன்ன கருத்துக்கு நான் ரியாக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு இன் கேமரா ப்ரொசீடிங்ஸு ஒரு இன்டோரில் நடக்கிற ஒரு மீட்டிங்க்கோ
இல்லை இண்டோரில் நடக்கிற மீட்டிங்க்கோ நான் எப்படி வந்து கருத்து சொல்ல முடியும். அதனால் அதனால் வந்து இதை வந்து எப்படியாவது வந்து இதை ஊதி 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 பெருசாகிறதுக்கு அதன் மூலம் கூட்டணியில் பிளவு ஏற்படுத்தலாம் நினைக்கிறாங்க. நிச்சயமாக வந்து அவங்களும் டெஃபினட்டாக பிஎம்பியும் இடம் தராது, அதுக்கு நாங்களும் இடம் தர மாட்டோம். அதெல்லாம் வந்து கட்சிக்காரர்கள் அங்கே வந்து ஒரு ஊக்கப்படுத்துன்றதுக்காக நாலு வார்த்தை பேசியிருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு இருக்குது. ஆத்தன்டிகேஷன் எதை எடுக்க முடியும்? அதிகாரபூர்வமாக இந்த மாதிரி சொல்கிறது ஆத்தன்டிகேஷன். அது மாதிரி ஒரு பேட்டியோ இல்லைனா ஒரு அறிக்கையோ இந்த மாதிரி ஒரு ட்விட்டரில் கொடுக்குறதோ ஆத்தன்டிகேஷன் இருக்குது. இல்லைப்பா, இப்போ தான் குடியுரிமை பதிவேடே வந்து வரப்போகிறது இல்லையே, வராததுக்கு எதுக்கு போய் இப்போ வந்து பிரச்சனை? இப்போ வராததுக்கு எதுக்கு பிரச்சனை? அதுதான் அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வியூவில் தானே இருக்குது. ஒரு கொண்டு வராத ஒரு குடியுரிமை இந்த பதிவேட கொண்டு வரணும்னு சொன்னால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? வராத விஷயத்துக்கு சொல்லுங்கள். இல்லைங்க, எந்த நாட்டோட எந்த நாட்டோட இல்லைம்மா, இல்லை இல்லைம்மா, அது அவங்க ஃபேஸ்புக்கில் இருக்கிறது தான் வந்து கமிஷனர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது குறித்து வந்து ஒரு அசோசியேஷனில் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக என்குயரியில் தான் அது ரிவீல் ஆகும் எந்த அளவுக்கு இவங்க வந்து கனெக்டட்ன்றத. அதனால் வந்து இது நான் வந்து இது சொல்ல, அவருடைய முகநூலில் அவங்களுடைய பதிவில் எப்படி இருக்குன்றதா சொல்லியிருக்காரு. அவங்க பாகிஸ்தான் வந்து தொடர்புன்றது. ஓகேப்பா, நாளைக்கு பார்த்துப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம் தம்பி. மீது நம்ம நம்முடைய இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசை பொறுத்தவரில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்லாட்சி நடந்தது. அந்த நல்லாட்சி உள்ளாட்சியிலும் தொடரும். வெற்றிகள், வெற்றி என்பது விரைவில் உங்களை நோக்கி வரும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.